ஒரு நாள் எல்லாரும் ஹாலில் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ பாபு எப்பவும் போல ஆகாஷ் கிட்ட தப்பான கணக்கு கொடுத்துட்டு இருந்தான் வயல்ல அந்த மாசம் வந்த லாபத்தை விட ரொம்ப கம்மியான அமௌண்ட் சொல்லி அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தான் அத நிக்கில் பார்த்து கேட்டுக்கிட்டே இருந்தான் அப்ப நிக்கில் மாமாவை பார்த்து தைரியமா பேச ஆரம்பிச்சான் அதுக்கப்புறம் நிக்கில் சரியான கணக்கு இது இல்ல இவதுக்கு இவ்வளவு லாபம் வரணும்னு எல்லாரும் முன்னாடியும் சொன்னான் நிக்கில் அப்படி பேசுனதை பார்த்த உடனே அவங்க அம்மா அப்பா வேலைக்காரம்மா எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நம்ம நிக்கில் பழைய மாதிரி பாபு மட்டும் இப்படி இவன் இப்படி ஷாக் ஆகி அவனையே முறைச்சி பார்த்துட்டு இருந்தான் நிக்கில் பாபு தப்ப வெளிப்படுத்தின உடனே பாபு மனசுல இப்படி நினைச்சுக்கிட்டான் என்ன இந்த நிக்கில் பழைய மாதிரி அறிவா பேச ஆரம்பிச்சுட்டானே அவன்கிட்ட இருந்த பயம்லாம் எங்க போச்சு இவன் ரொம்ப தைரியசாலி மாதிரி பேசுறான் இப்ப எப்ப பார்த்தாலும் பயந்துகிட்டே இருப்பான்

இது வரைக்கும் கணக்கெல்லாம் நீ கரெக்ட்டா பார்த்துட்டே இருக்க. அதனால எதنا ஒரு சின்ன சின்ன தப்பு வந்தா இல்ல. உங்கள மாதிரி வெகுளி இருக்கிற வரைக்கும் என்ன மாதிரி மோசம் பண்றவங்களுக்கு ஆகாது இனி நான் கணவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டேன். நான் உங்ககிட்ட மாத்திடுவேன்னு. இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறப்ப நிகில் அவங்க மாமா கிட்ட இருந்து வாங்கி கணக்க பார்க்க ஆரம்பிச்சான். அப்பா இந்த ஒரு கணக்க மட்டும் இல்ல எல்லா கணக்கும் தப்புதான். எப்படியோ தப்பிச்சுக்கணும் நினைச்சேன் இவன் என்ன திரும்ப திரும்ப நோண்டிட்டு இருக்கான் என்ன மச்சான் எல்லா கணக்கும் தப்பா இருக்குன்னு சொல்றான் நீ என் சொந்த மச்சான் நினைச்சி என் நிலத்துல வர கணக்கு வழக்கு எல்லாத்தையும் உன்ன பாக்க சொன்ன இதுதான் நீ எனக்கு கொடுக்கற மரியாதையா ஐயோ இப்ப மாமா கிட்ட என்ன சொல்லி தப்பிக்கிறதுனே தெரியலையே அது கேட்ட ஆகாஷ்க்கு ரொம்ப கோவம் வரும் மாமா தப்பு எல்லாம் ஏமாலை இல்ல மாமா எல்லாமே அந்த கணக்கு தான் அவர்தான் எல்லா கணக்கும் எழுதினாரு அவர் மேல இருக்க நம்பிக்கையில தான் நான் எதையுமே செக் பண்ணவே இல்ல நம்ம உப்பு சாப்பிட்டுட்டு நமக்கே எவ்வளவு மோசம் பண்ணிருக்காரு பாருமாமா இரு இரு அவன ஒரு வழி பண்றேன் நானு என்னடா தம்பி சொல்ற இதுக்கு முன்னாடி கூட நிக்கில் உன் மேல தப்பு இருக்கு கணக்குன்னு சொன்ன உடனே அந்த கணக்கு புள்ள தான் சொன்ன இப்பயும் அதே சொல்றிய அப்பனா உனக்கு கணக்கு புள்ள தப்பான கணக்கு எழுதுறான்னு உனக்கு முன்னாடியே தெரியும்லடா அப்படி இருந்து நீ அவர்கிட்ட எதுக்கு கணக்கு எழுத சொன்ன அவ்வளவு அசால்ட்டா எப்படி இருப்ப

நீ கேக்குறதெல்லாம் கரெக்டு தான்க்கா அந்த கணக்கு புள்ள திரும்பவும் இந்த மாதிரி தப்பான கணக்கெல்லாம் எழுத மாட்டேன்னு சொல்லி எங்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு அதுக்குதான் சரின்னு அவரை சும்மா விட்டேன் நானு அதுவும் இல்லாம எல்லா கணக்கு வழக்கம் நான் ஒண்டியா பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுக்கா நீங்களே பாக்குறீங்கல்ல நான் டெய்லியும் வீட்டுக்கு வரதுக்கு எவ்வளவு பொழுது போகுதுன்னு உங்களுக்காக தானே நான் மாடு மாதிரி உழைக்கிறேன் அந்த மாதிரி பண்றேனா உங்களுக்கு போய் நான் அநியாயம் பண்ணுவேனா

நேர்மையா இருக்கிறவன் எங்க அக்காவோட பணத்துக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டேன் வேணும்னா சோறு கூட தண்ணி கூட இல்லாம பட்டினி வேணா இருப்பேன் நீங்களும் அக்காவும் எனக்கு கொடுத்த கடமையை பாத்துக்க நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்குதான் தெரியும் என்ன இது திரும்பவும் கதை முதல்ல இருந்து ஆரம்பிக்குது இந்த வேதாக்கம் ரொம்ப அறிவே ஜாஸ்தி ஆயிடுச்சு பசங்களால எனக்கு நிம்மதியே இல்ல ஒருவேளை இந்த வேதா கூட என் டவுட் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்றாளோ அப்படி இல்லைன்னா இவ சாதாரணமா தான் இந்த மாதிரி கணக்கு கேட்டு இருக்காளா என்னன்னு தெரியலையே ஒண்ணுமே புரியலையே இப்ப கண்டி கணக்கு புள்ள வந்தா என்னுடைய கதை எல்லாம் வெளியே வந்துடும் என்ன பண்ண போறோம் ஒன்னும் புரியலையே இவ்ளோ பயம் பிடிச்ச கதையெல்லாம் சொல்லி அவரை பயம் பிடிச்சீங்க நீங்க அண்ணனே இவ்ளோ அழ வச்சீங்க அதே மாதிரி தான் உங்களையும் நான் அழ வைக்காம விடவே மாட்டேன் உள்ளுக்குள்ளேயே இதுக்கு மேல உங்க விஷயம் எல்லாம் வெளியே வந்துடும் பயப்படுறீங்க தானே எனக்கு கூட நீங்க பயப்படுறது தான் வேணும் ஆகாஷ் உடனே கணக்கு பிள்ளைக்கு ஃபோன் பண்ண ஆரம்பித்தான் அவன் ஃபோன் பண்ணிட்டா எங்கள் கணக்கு பிள்ளை வந்தா நம்ம பாபு மாட்டிக்குவான்னு உடனே ஃபிக்ஸ் வந்த மாதிரி கீழே விழுந்து கண்ணை மூடிட்டு குதிக்க ஆரம்பித்தான்

இதுதான் இப்போ நமக்கு தப்பிக்கிறதுக்கு நல்ல ஒரு சாக்கு இத வச்சு நம்ம நைஸாக இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடலாம் ஐயோ ஆளை விடுங்கம்மா அதுக்கப்புறம் பாபு அங்க இருந்து ஓடியே போயிட்டான் எல்லாரும் அந்த விஷயத்த அதோட விட்டுருவாங்க பாபு திரும்பவும் நிக்கில உட்கார வச்சு பயங்கரமான பேய் கதை சொல்ல ஆரம்பிச்சான் எப்பவுமே கதையை கேட்டு பயப்படுற நிக்கில் இன்னைக்கு மட்டும் பயப்படாம உட்காந்தான் நிக்கில பாத்து பாபு ஷாக் ஆனான் என்னாச்சு இவனுக்கு தான் தைரியத்துக்கு காரணமா இதெல்லாம் அந்த வேலைக்காரியோட இருக்கும் எப்ப பார்த்தாலும் சாமி கிட்ட கூட்டிட்டு போலாம் கூட்டிட்டு போலாம்னு இருந்தால இதே அவனுடைய வேலைதான் சரி சரி நிக்கில் நல்லா தூங்குனதுக்கு அப்புறம் அவன் கழுத்துல இருந்த தாயத்தையே கழட்டிடலாம் நிக்கில் கழுத்தில் கட்டுன தாயத்தை காணாமல் போயிடும் அதனால திரும்பவும் நிக்கில் பயந்தாங்க ஓலி ஆயிடுவான் இதை எல்லாத்தையும் கேட்ட நிக்கில் இப்படி சொன்னான் அதுக்கப்புறம் நம்ம வேதாவும் நிக்கிலும் போய் நடந்த விஷயம் எல்லாத்தையும் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னாங்க அவங்க அப்பா அம்மா அதை கேட்டு நம்ம பாபுவை வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுட்டாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் உதவி பண்ண நம்ம ரங்கம்மாக்கும் சம்பளத்தை ஏத்தி ரங்கம்மாவையும் சந்தோஷப்படுத்திட்டாங்க அது மட்டும் இல்லை நம்ம வேதாவோட ஃப்ரெண்ட்ஸ் தானே எல்லாரும் ஹெல்ப் பண்ணாங்க அவங்க கூட வீட்டுக்கு கூப்பிட்டு எல்லாருக்கும் நல்ல ஒரு பார்ட்டி வச்சு பசங்களுக்கு வேணுன்ற கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுத்து பசங்களையும் சந்தோஷப்படுத்தினாங்க அவ்ளோதான் மக்களே இதோட நம்ம உன் கூடவே பிறக்கணும் சீரியல் முடிந்து விட்டது இதோட நம்ம புது நெக்ஸ்ட் எபிசோட்ல பாக்கலாம் மக்களே இந்த சீரியலுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ இதுக்கு மேல அடுத்து புது வர சீரியல் கூட நீங்களும் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே பா